வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 6வது பாடம் இருபரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி 6-4 14வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9x²-24xy+16y²-12x+16y-12=0 என்பது இணையான இரட்டை நேர்கோடுகள் என நிறுவுக. மேலும் இவ்விரு கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு இரட்டை நேர்கோடு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம என்ன நிரூபிக்கணும், இணைன்னு நம்ம நிரூபிக்கணும். அது மட்டுமல்லாமல் அந்த இரண்டு இணை நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரத்தையும் கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம என்ன செஞ்சிடலாம், இணை நிரூபிச்சிடலாம். இணைன்னு நிரூபிக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, PG²=AF²னு நம்ம நிரூபிக்கணும். PG²=AF², இந்த ரெண்டு ஆன்சர் சமமாக இருந்துச்சு, இது வந்து இணை. சரியா, முதல்ல கொடுத்துருக்க சமன்பாட்டை எடுத்து எழுதிட்டோம். அதே மாதிரி இது வந்து இரட்டை நேர்கோட்டின் சமன்பாட்டிற்கான பொதுவான வடிவம், அதையும் எடுத்து எழுதிட்டோம். இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி என்ன செய்ய போகிறோம், ஏபிசி எஃப்ஜிஹெச்சோட மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல அதை கண்டுபிடிச்சிடலாமா, பாருங்கள். முதல்ல ஏவோட மதிப்பு ஏன்னா என்ன, X²ஓட கேளு. இங்கே X²ஓட கேளு என்ன, 9. அப்போ ஏவோட மதிப்பு 9. XY-ஓட கேளு 2H. இங்கே XY-ஓட கேளு என்ன, -24. அப்போ H=-24. இந்த ரெண்டு இங்கே வந்தால் வகுத்தில் மாறும், 1 2 2 12 2 24. அப்போ H=-12. சரியா, அதுக்கடுத்து வாங்க, Y²-ஓட கேளு பி. இங்கே Y²-ஓட கேளு என்ன, 16. சரியா, அதுக்கடுத்து பாருங்கள், X-ஓட கேளு 2G. இங்கே X-ஓட கேள்வி என்ன, -12. அப்போ G-யோட மதிப்பு என்ன, -12/2. அப்போ G-யோட மதிப்பு 1 2 2 6 2 12, என்ன 6, -6. அதுக்கடுத்து Y-யோட கேள்வி 2F. இங்கே Y-யோட கேள்வி என்ன, 16. அப்போ F=16. இந்த ரெண்டு இங்கே வந்தால் வகுத்தில் மாறும், அப்போ F=8. கடைசியில் மாறிலி உறுப்பு சி எவ்வளவு, -12. சரியா, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த இரட்டை நேர்கோடுகள் இணை நிரூபிக்க போகிறோம். அதுக்கு முதல்ல இது ரெண்டும் நம்ம சமன் நிரூபிக்கணும். முதல்ல PG² கண்டுபிடிச்சிடலாமா, பாருங்கள், PG²=B. பியோட மதிப்பு எவ்வளவு, 16. ஜியோட மதிப்பு என்ன பாருங்கள், -6/2=16. அப்படியே வந்துடும், -6 2 தடவை எழுதி பெருக்க போகிறோம். -6 × -6 + 36 = 16 ஐயும் 36 பெருக்கிறோம். பெருக்குனா நமக்கு 576 வரும். சரியா, அதுக்கடுத்து பாருங்கள், PG² கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து AF² கண்டுபிடிக்க போகிறோம். AF²=A ஓட மதிப்பு இங்கே கொடுத்துருக்காங்க எவ்வளவு, 9. அதுக்கடுத்து எஃப்ஓட மதிப்பு என்ன பாருங்கள், 8 8² இந்த 9 அப்படியே வந்துடும், 8²னா 64. 9ஐயும் 64 பெருக்கணும்னா 576. ரெண்டுமே சமமாக இருக்குது. தேர்ஃபோர் PG²=AF². ரெண்டும் சமமாக இருக்குது, 576 இருக்குது. தேர்ஃபோர் தரப்பட்ட இரட்டை நேர்கோடு எப்படி இருக்கும், இணை ஆகும். சரி, என்ன செஞ்சிட்டோம், நம்ம இணை நிரூபிச்சிட்டோம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இணை கோடுகளுக்கு இடையே உள்ள தொலைவை நம்ம கண்டுபிடிக்கணும். தேர்ஃபோர் இரட்டை இணை கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் தூரம்னா நம்ம என்ன செய்யலாம், டிஸ்டன்ஸ், அதை கூட எடுத்துக்கலாம். நமக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, புக்கில் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா, பேஜ் நம்பர் 335 ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். என்ன அப்படின்னா, D=√G²-AC/A×A+B. இந்த ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்த போகிறோம்.
இணை கோடுகளுக்கு இடையே உள்ள தொலைவு இந்த ரெண்டு அப்படியே வந்துடும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி. ஜியோட மதிப்பு பாருங்க, இங்கே நம்ம என்ன இது பண்ணுறோம் மைனஸ் ஆறு. அப்போ ஜியோட மதிப்பு மைனஸ் ஆறு ஸ்கொயர் மைனஸ் அப்படியே வந்துடும் ஏ. ஏவோட மதிப்பு ஒன்பது, சியோட மதிப்பு மைனஸ் பன்னெண்டு. ஏவோட மதிப்பு ஒன்பது, சியோட மதிப்பு மைனஸ் பன்னெண்டு பை ஏ. ஏவோட மதிப்பு என்ன ஒன்பது, திரும்ப இங்கே ஏ இருக்குது ஒன்பது ப்ளஸ் பி. பியோட மதிப்பு என்ன பாருங்கள் பதினாறு, பியோட மதிப்பு பதினாறு. நம்ம என்ன செஞ்சிட்டோம் ஏபிசிஜி எல்லா மதிப்பும் எடுத்து நம்ம பிரதிட்டோம். இப்போ சுருக்கணும்னா நமக்கு தேவையான தொலைவு கிடச்சிரும், இரண்டு ரூட் ஆஃப் மைனஸ் ஆறு ஸ்கொயர்னால் ப்ளஸ் முப்பத்தி ஆறு, மைனஸை மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ்ஸு. எதை எதை பெருக்க போகிறோம் ஒம்போதையும் பன்னெண்டையும் பெருக்குனா ஒம்பது பன்னெண்டாக நூற்றி எட்டு பை இந்த ஒன்பது அப்படியே வந்துடும். இங்கே ஒன்பதையும் பதினாறையும் கூட்டினோம்னா இருபத்தி ஐந்து வந்துடும், ஈக்குவல் டு இரண்டு ரூட் ஆஃப் முப்பத்தி ஆறையும் நூற்றி எட்டையும் கூட்டுறோம், கூட்டினோம்னா நமக்கு நூற்றி நாற்பத்தி நான்கு வரும் பை இந்த ஒன்பது இந்த இருபத்தஞ்சு அப்படியே இருக்கட்டும் நம்ம பெருக்க வேண்டாம். சரியா இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு இந்த ரெண்டு அப்படி வந்துடுமா பெருக்கல். இப்போ தொகுதிக்கு தனியாக பகுதிக்கு தனியாக நம்ம வர்க்கமூலம் எடுக்க போகிறோம். நூற்றி நாற்பத்தி நாலுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் எடுத்தோம்னா பனிரெண்டு பை அதே மாதிரி இங்கே ஒன்பது இருக்குது ஒன்பதுக்கு நம்ம வர்க்கமூலம் எடுத்தோம்னா மூன்று அதே மாதிரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்துக்கு நம்ம வர்க்கமூலம் எடுத்தோம்னா ஐந்து. சரியா இப்போ பாருங்கள் நமக்கு எது எது கேன்சல் ஆகும் ஒரு மூணா மூணு நா மூணா பன்னெண்டு மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள் தொகுதியில் ரெண்டு இருக்குது நாலு இருக்குது பெருக்கல் இருக்குது அப்போ இரு நாங்கள் எட்டு பை பகுதியில் ஐந்து மட்டும்தான் இருக்குது அப்போது எட்டு பை ஐந்து இதுதான் இரட்டை இணைக்கோடுகளுக்கு இடையே உள்ள தொலைவு. சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.